ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிதான் பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் மட்டும் இல்ல, டிஎன்பிஎஸ்சி தாண்டி எந்த ஒரு கவர்மெண்ட்ஸும் படிச்சாலும் சரி, என்ன ஒரு ஒர்க் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, அது கவர்மெண்ட் சொன்னாலும் சரி, பிரைவேட்னாலும் சரி, என்னனாலும் சரி, என்ன என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஒரு ஹியூமனா சண்டே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். சரியா, நான் உங்களை கேட்கறேன், சண்டே என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க? நல்லா சாப்பிட்டு தூங்கணும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னு சொல்லுவீங்க, அதான் உண்மை. சரியா, ஸோ சண்டே பொறுத்தவரையில் நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா தூங்கிட்டு, நல்ல ஒரு படத்தை பார்த்துட்டு, நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது, அந்த ஒரு நாள் ரிவிஷன் பண்ணணும், ஒரு நாள் படிக்கணும், ஏழு நாள் ஆறு நாள் ஒர்க் பண்ணிட்டோம், ஸோ ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு சண்டே மட்டும் கொஞ்சம் படிக்க தள்ளி வைங்க. சரியா, இப்போ படத்துல பாக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு பக்கம் மரம் இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த கோடா, அந்த கோடான்னு சொல்லுவாங்க, ஆட்ஸ் இருக்கு. சரியா, இதுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்க அப்படின்னா, ஸ்கூல்ல ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் தான் சொல்ல அவசியம் இல்லை, ஸ்கூலே ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ரெண்டு விறகு வெட்டி இருந்தாங்க, அவங்க வந்து அவர் போட்டி போட்டாங்க, இவ்வளவு விறகு வெட்டி முடியும்னு போட்டி போட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கண்டினியூஸா வெட்டிக்கிட்டே இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து வெட்டிட்டு கொஞ்சம் நினைச்சு ஆளக்கானாது, கொஞ்சம் வெட்டுவாரு, கொஞ்சம் ஆளக்கானாது, தூங்க, அதாவது இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டாரு அவன் தூங்கிட்டான் போல, தூங்கி தூங்கி வெட்டுறான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டார். இவர் மாங்கு 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 வெட்டே இருந்தாரு, இன்னொருத்தர் வெட்டுறாரு தூங்குற மாதிரி, வெட்டுறாரு தூங்குறாரு வெட்டாரு, அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டாரு. பட் ஆக்சுவலா என்ன பண்ணாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரம் வெட்டுவாரு, கொஞ்ச நேரம் இந்த கோடாலே தீட்டுவார், இந்த இடத்த நல்லா ஷார்ப் பண்ணுவார், அந்த மாதிரி தான் பண்ணுவார். கொஞ்சம் வெட்டுவாரு ஷார்ப் பண்ணுவார், வெட்டுவாரு ஷார்ப் பண்ணுவார், அந்த மாதிரி பிரேக் விட்டு பிரேக் விட்டு அந்த ஆக்ஸுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி நல்ல ஒரு அந்த கூர்மையான முனை இருந்தா மட்டும்தான் கண்டினியூஸா தாறு மாறா வெட்டி தள்ள முடியும். ஃபுல்லாக நீங்கள் வெட்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா என்னாயிரும், மறுபடி மலிங்கி 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 போயிடும். பெட்டர் வயசே ஃபஸ்ட்டு 100% கொடுத்துருந்த எஃபெக்ட்டு, நாட்கள் போக 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 ஆட்டோமேட்டிக்காக 100-90 ஆகும், 90-40 ஆகும், 40-30 ஆகும், அப்புறம் ஜீரோ ஆகி அப்படியே படம் தூங்கிட வேண்டியதான், அந்த மாதிரி ஆகி போயிடும். சரியா, அதனால என்ன சொல்லுவார் அப்படின்னா, சண்டேஸ் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்காம ஒரு நாள் இந்த கோடாலியை வச்சு நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி நீங்களும் உங்களுடைய அந்த டேவை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் அப்கமிங் அடுத்த வாரத்தை வரக்கூடிய நாட்களை நீங்கள் ஒழுங்கா நீட்டா படிக்க முடியும். அந்த ஒரு நாள் லீவ் போடுறதுல ஒன்றும் குறை போற கிடையாது. இன்னும் உங்களுக்கு கஷ்டமா இருந்து அப்படின்னா, அட்லீஸ்ட் மதியம் வரைக்கும், சண்டே மதியம் வரைக்கும் நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க, என்னன்னு பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, ரைட்டா, ஒர்க் பார்த்துக்கோங்க. சண்டே மதியத்துக்கு அப்புறமாச்சும் கண்டினியூஸா உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு ஃபிலிம் பாருங்க, இல்ல அப்படின்னா ஷாப்பிங் போங்க, இல்ல பிக்னிக் போங்க, இல்ல டூர் போங்க. அந்த அந்த கேப்ல அந்த ஒரு மதியத்துல இருந்து நைட் வரைக்கும் நல்ல தூங்குங்க. படிப்பை தவிர்த்து, வேலை பார்க்குற தவிர்த்து, ரிலாக்ஸாக எதுனாலும் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் அப்கமிங் டேஸில் அடுத்த வாரத்தை நீண்ட படிக்க முடியும். சரியா, இல்லை நான் வந்து கவுன்சிலர் வாங்கினோம், எங்கள் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவாங்க, ஆத்துக்கார திட்டுவார், எங்கள் வீட்டுக்கு அம்மா திட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சண்டையும் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களே ஏமாத்திட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போலாம் நீங்கள் பண்ணால் மட்டும் ஜாப் க்ளியர் பண்ண முடியும். சரியா, கண்டினியூஸாக படித்தோன்னு ஆக போகிற கிடையாது. சரியா, நல்லா நீங்கள் எடுத்து பாருங்கள், நல்லா படித்து போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பாஸ் ஆகிருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ ஃபுல்லாக படிக்காம ஒரு கேப் விட்டு கேப் விட்டு படிக்கணும். இதுவும் சண்டே மட்டும்னு சொல்ல வரல, தினமும் படித்தாலுமே டக்குன்னு உங்களுக்கு என்ன பண்ணிக்கணும், கஷ்டமாக இருக்கா டக்குன்னு விட்டுறணும், விட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கணும். ரீஃப்ரெஷ் இந்த சென்ஸ், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், டிவி பார்க்கறதோ படம் பார்க்கறதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதோ, நம்ம டக்குன்னு கூட டக்கு வந்துடும். ஸோ ஃபுல்லாக அப்படி இருந்தக்கூடாது, லேடா சொன்னாங்க ஃபுல்லாக லாண்டாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக போயிட்டு திருப்பி என்ன பண்ணணும், பழைய இடத்து வந்துடணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, படிக்கிற இடத்துல இருந்து விளையாடுறது, விளையாட இடத்துல இருந்து படிக்கிறது, அது பண்ணாதீங்க, தப்பு, பெருந்தப்பு. சரியா, முடிஞ்ச அளவுக்கு படிக்கிற இடத்துல நீட்டாக படித்து முடிச்சுட்டு விளையாடுற இடத்துல ஃபுல்லாக விளையாண்டுட்டு திருப்பி படிக்கிற இடத்துக்கு வரும்போது எல்லாம் மறந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிடணும். சரியா, ஸோ ஒன் செகண்ட் சொல்ல என்னன்னா, ரீஃப்ரெஷ் பண்ணி கேப் விட்டு கேப் விட்டு படிங்க, மைண்டு ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லாம் மைண்டில் நிற்கும், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, சண்டே பண்ண வேண்டியது இது ஒன்று தான் பண்ண போகிறீங்க. மதிய வரும் படித்தாலும் மதியத்துக்கு அப்புறம் தயவுசெய்து படிக்கங்க. நானே பார்த்தீங்கன்னா சண்டே சாப்பிட்டு 2 to 4, 2 to 5 நச்சுன்னு சைலண்டில் கூட தூங்கிடுவேன், எது எதுவுமே கண்ட மாட்டேன், 2 to 5 அப்படியே தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் கால்ஸ் இம்பார்ட்டன்ட் கால்ஸ் தான் கால் பண்ணி கேட்டுட்டு பேசிக்கிட்டு அடுத்த வாரத்துக்கான ஷெட்யூலர் ட்ரை பண்ணி அதுக்கு நோக்கி போய்கிட்டு இருப்போம். இதான் எல்லாரும் பண்ணக்கூடியது. பட் இதுவரை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும். எஃபெக்ட் 2-3 மந்த்ஸ் இல்லை, அதுக்கப்புறம் இதான் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லுவீங்க, இதை ஃபாலோ பண்ணேன் சார், நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுவீங்க. அப்படி மாட்டுக்கிறதே கிடையாது. நம்ம சேனல் பொறுத்தவரை டிஎன்பிஎஸ்சி தேவையான எல்லா விஷயங்களும் ஃப்ரீயாக பாஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ பிளேலிஸ்ட் போங்க, பிளேலிஸ்ட் பண்ணி எப்போனா ஆர்டரில் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், மேத்ஸ் எல்லாமே வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க அதை அப்படி பாருங்க, பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, நோட்ஸ் எடுத்து படிங்க. சரியா,
என்ன டவுட்ஸ்னாலும் சரி கண்டிப்பா அந்தந்த வீடியோஸ்க்கெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ் பண்ணலாம், நாங்க டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருவோம். அது மட்டும் இல்ல, சமச்சீர் புக்கு போக ஏதாச்சும் உங்க புக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல புக் ரிவ்யூ அப்படின்னு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எல்லா புக்ஸ்க்கும் ரிவ்யூ கொடுத்துருப்போம். தேவைப்படுற புக்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி படிச்சுக்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை. டேக் கேர்.